ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சுவையான கோதுமை அல்வா தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். அதில் இந்த கப் அல்வாவில் ஒரு கப் வந்து நான் கோதுமை சேர்த்துக்கிட்டேன். கோதுமை மாவு கிடையாது, கோதுமை. இதை வந்து நல்லா கழுவி நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து வச்ச கோதுமை எப்படியும் ஒரு 100 கிராம் இருக்கும். இதை வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நல்லா கழுவி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை மூடி போட்டு மூடி ஓவர் நைட் வந்து ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், கோதுமை வந்து நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்படி பிதுக்கி பார்த்தோம்னா கோதுமை வந்து உடையணும். அந்த அளவுக்கு வந்து கோதுமை வந்து ஒன் டே நைட்டு வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போது இதை வந்து நான் வேறொரு மிக்சி சாடிக்கு வந்து மாற்றிக்கிறேன். மாற்றி தேவையான தளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது ஒரு ஃபில்டரை வச்சு நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா குருணை அரைச்சிட்டு வந்திருக்கேன். ஃபில்டர் பண்ணிட்டேன். இது நல்லா வந்து ஒன் ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை மறுபடியுமே நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதே மாதிரி த்ரீ டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்மளுக்கு தேவை அந்த பால் மட்டும்தான், இந்த சக்கை கிடையாது. 2 டைமே நான் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதையுமே நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து பால் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ சக்கை மட்டும் தான் இருக்கும். இந்த அளவு வந்து போதுமான கரெக்டான அளவு, வெறும் சக்கை மட்டும் தான் இருக்குது. இதை வந்து வேஸ்ட்டு தான் கீழே போட்டுடலாம். நம்மளுக்கு தேவை அந்த பால் மட்டும்தான். நல்லா புளிஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். புளிச்சு வச்சு எடுத்து வச்சு வச்சுக்கக்கூடிய பாலை வந்து மறுபடியும் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு 2 டைம்ஸாக வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் உள்ள கசரெல்லாம் வெளியே வரும். பாருங்கள், நான் வந்து 2 டைம்ஸ் அதில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து 2 ஹவர்ஸ் அப்படியே இருக்கட்டும், மூடி போட்டு வச்சிடலாம். 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்குன்னு. இப்போது மேலே இருக்கக்கூடிய தண்ணி நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்ம அதை அப்படியே எடுத்துடலாம். ஒரு கரண்டியை வச்சு எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் நல்லா எடுத்துகிட்டேன். இப்போது கரண்டியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடியில் வந்து மாவு வந்து படிஞ்சிருக்கும். நம்ம கரண்டியை வச்சு நல்லா கட்டிப்படாமல் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய 1 கப் கோதுமை இருக்குது, நம்மளுக்கு இவ்வளோ பால் கிடச்சிருக்கு. அப்புறம் அல்வா செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது அது கோதுமை பால் நான் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த கப்பால் ஆவில் 2 கப்பு சுகர் நம்மளுக்கு தேவை. இப்போதைக்கு 1 கப்பு வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் முந்திரி, தேவையான அளவு நெய். நெய் பார்த்தீங்கன்னா இந்த கப்பலில் 1 கப் அளவு கரெக்டான அளவாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ முதல் தடவை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போது ஒரு கடாயெல்லாம் ஹீட் பண்ணிவிட்டு அதில் எடுத்து வச்சுக்கக்கூடிய 1 கப் சுகர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பண்ண வந்து கேரமெல், இது கலருக்காக பண்ணுறோம். பாருங்கள், அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அடி பிடிக்காமல். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து வரணும், நல்லா அந்த சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகி வரும். நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரும் நம்ம சேர்க்கலை. அல்வா செய்யும் போது அடிக்கடமான பாத்திரம் வச்சுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. பாருங்கள், போட்டுக்க சுகர் எல்லாமே நல்லா வந்து மெல்ட் ஆகி வந்துருச்சு.
இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய கோதுமை பாலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அதில் சேர்த்துடலாம். சேர்க்கும் போது அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள் கலர் வந்து ஓரளவுக்கு அல்வா பக்குவ கலருக்கு வந்துருச்சு. இது கரெக்டான ஸ்டேஜ். இதை ரொம்பவும் நம்ம வந்து கொதிக்க விட்டோம்னா கருகி போயிடும், அப்போ நல்லா இருக்காது. பாருங்கள் இதுவே கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய அந்த பாலை வந்து நம்ம இதில் சேர்த்துருவோம். பாலை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேருங்க. அடியில் வந்து கட்டியாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை பண்ணுங்கள். முதல்ல வந்து அந்த சுகர் வந்து கட்டிப்பட்ட மாதிரி தான் இருக்கும். நம்ம கிண்ட கிண்ட அது வந்து கரைஞ்சிரும். கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணிடுங்க. பாருங்கள் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடலாம். நல்லா கிண்டி விட்டே இருந்தோம்னா நமக்கு இந்த பக்கம் வரும். இப்போது இன்னொரு கப்பு சுகரையும் நான் சேர்த்துக்கிறேன். மொத்தம் இதுக்கு வந்து 2 கப் சுகர் வந்து கரெக்டான அளவாக இருந்துச்சு. சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடி பிடிக்காத மாதிரி மட்டும் பார்த்துக்கணும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய 1 கப் நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்வா பக்குவம் பார்த்தீங்கன்னா அடியில் அந்த சட்டியில் ஒட்டாத பக்குவத்துக்கு வரும். நம்ம ஊற்றக்கூடிய நெய் எல்லாமே மேலே எழும்பி வரும். அப்போ அது சரியான பக்குவம். பாருங்கள் கை விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ கலர் வந்து கம்மியாக தான் இருக்கும். நம்ம கிண்ட கிண்ட கரெக்டான ஒரு கலருக்கு அல்வா கலருக்கு வந்துடும். நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய 1 கப் நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கை விடாமல். எனக்கு இந்த அல்வா செய்கிறதுக்கு 1/4 மணி நேரம் ஆச்சு. நான் எடுத்துக்கிறது 1 கப் அளவுக்கு. எனக்கு வந்து 1 கிலோ வந்து அல்வா வந்துச்சு. நல்லா கைப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நம்ம கடையிலலாம் அல்வா சூடாக சாப்பிட முடியாது. நம்ம வீட்டில் செஞ்சு அப்பப்போ நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு அப்படியே கடை டேஸ்ட் மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் நான் 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். முந்திரியும் போட்டு, முந்திரி வந்து 1 10 இருந்தால் போதும். உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. அதாவது சட்டியில் ஒட்டாத பக்குவத்துக்கு வரணும். அதுதான் அல்வாவோட கரெக்டான பக்குவம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பக்குவம் வந்துக்கிட்டே இருக்குது. கரெக்டான பக்குவத்தில் காமிக்கிறேன். பாருங்கள் நான் போட்டு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இது செய்யறதுக்கு எனக்கு 1/2 hour ஆச்சு. பாருங்கள் நம்ம மூத்துக்கு நெய்யெல்லாம் வெளியே வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இது வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்கவே சூப்பராக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவும் நல்லா அழகாக இருந்துச்சு. பாருங்கள் சுவையான அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இதே அளவோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம சூடாக செஞ்சு கொடுக்கலாம். கடையில் வந்து அதிகமான விலை கொடுக்காம நம்ம வீட்டில் உள்ள ஒரு பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிகிளிப்ஸலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.